புதுச்சேரி காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி மீது உயிருக்கு ஆபத்தான வகையில் மிரட்டல் விடும் தொனியில் பேசிய பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி மனைவியும் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அரியங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. ஒரு சிறப்பு பார்வை September 21, 2024 மாலை 6 மணி அளவில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அவர்களை பாஜகவின் திரு தரவிந்தர் சிங் மார்வா என்பவர் ராகுல்காந்தி படுகொலை செய்யப்படுவார் எனவும் பாஜக கூட்டணி கட்சி ஷிண்டே சேனா கட்சி எம்எல்ஏ திரு சஞ்சய் கெய்க்வாட் என்பவர் திரு ராகுல்காந்தியின் நாக்கை அறுப்பவருக்கு 11 லட்சம் சன்மானம் வழங்குவேன் என பகிரங்கமாக கூறியிருந்தார். தற்போது மத்திய இணையமைச்சர் திரு ரவ்னித் பிட்டு மற்றும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த திரு ரகுராஜ் சிங் என்ற பாஜக அமைச்சர் இருவரும் வெவ்வேறு தினத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல்காந்தி இந்திய நாட்டின் மிகப்பெரிய தீவிரவாதி என்று பேசியிருந்தார்கள். இப்படி ராகுல்காந்தி மீது வெறுப்பை உருவாக்குவதற்கும் நாட்டில் கலவரத்தை உருவாக்குவதற்கும் அமைதியை சீர்குலைப்பதற்கும் பாஜக முயற்சி செய்து வருகிறது. எனவே தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மாநில செயற்குழு உறுப்பினர் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் இந்திய தண்டனை சட்டம் 351, 352, 353 BNS சட்டத்தில் 61வது விதிகளின்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனு கொடுக்கப்பட்டது. இந்த புகார் மனு நிகழ்ச்சியில் மாநில சிறப்பு பிரதிநிதிகள் தனபாலு, சாமிநாதன், மாநில விளையாட்டுப் பிரிவு தலைவர் ராஜாராம், தொகுதி மகளிர் வட்டார தலைவி அன்னலட்சுமி, அரியங்குப்பம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தமிழரசன் உட்பட பலர் மறைந்த ஜெயமூர்த்தி எம்எல்ஏ ஆதரவாளர்கள் நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. அகில இந்திய காங்கிரஸ் தற்போதைய பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான நம்முடைய ராகுல் காந்தி அவர்களை கொலை மிரட்டல் நிற்கும் முன்னத்தில் பேசிய பாரதிய ஜனதா பார்ட்டியின் பார்ட்டிகளை கைது செய்யுமாறு எங்கள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் சேர்ந்து இன்று அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து வந்திருக்கிறோம். அவர்களை கைது செய்து நடவடிக்கை மாறு கேட்டுக்கொள்கிறேன்.